ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மோனிஸ் கிச்சன். மோனிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சத்து மாவில் ஒரு சூப்பரான இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து சத்து மாவு எடுத்து வச்சுருக்கேன். எல்லார் வீட்லேயும் இது இருக்கும். நீங்கள் இதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் கூட ரொம்ப விரும்பியே சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் அதுங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பெரிய சைஸ் பவுல் எடுத்து, இப்போ நான் வந்து அதில் வந்து ஸ்டெய்னர், அதாவது வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய சைஸ் வடிகட்டி. இதில் வந்து நம்ம வந்து இதை வந்து ஜலிச்சுக்க போகிறோம் இந்த மாவை. ஏன்னா அதில் வந்து குட்டி குட்டியாக அந்த வெல்லம், அதில் போடுற அந்த மக்காச்சோளத்தோட அந்த இதுவெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நைஸாக ஆகிறதுக்காக இப்போ நம்ம வந்து நல்லா வந்து எடுத்து ஜலிச்சு வச்சுக்க போகிறோம். பாருங்கள், நான் 2 கப்பு வந்து எடுத்திருக்கேன். ஸோ மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப்பு யூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ நம்ம நல்லா வந்து ஜலிச்சுக்கிட்டோம். பார்த்திங்கன்னா அந்த டஸ்ட்டெல்லாம் அதில் வந்து தங்கிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாவு அப்படியே ரொம்ப நைஸாக இருக்கும். டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க பால் வந்து ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து ரா மில்கே தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரே ஒரு வாழைப்பழம் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைனாலும் நீங்கள் 2 வாழைப்பழம் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இதில் எந்த விதமான ஸ்வீட்ஸ் வந்து ஆட் பண்ணல. ஏன்னா வந்து இதிலே வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். இன்னும் நம்ம வாழைப்பழம்லாம் ஆட் பண்ணுறோன்றதுனால வந்து இன்னும் ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம வந்து இதில் முட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இந்த டைம் அதை வந்து ஆட் பண்ணல. நான் தோசை சுடும் போது, சத்து மாவில் தோசை சுடும் போது முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பணியாரம் சுடும் போது நான் முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து இதை வந்து ஒரு தோசை மாவு பதத்துக்கு வந்து நல்லா வந்து கரைக்கிறதுக்காக தண்ணியும் ஊற்றியிருக்கேன். கொஞ்சோண்டு இப்போ நம்ம இட்லி சுட போகிறோன்றதுனால நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த சோடா மாவு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தை எடுத்து நான் வந்து அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இட்லி தட்டை எடுத்து வந்து ஊற்ற போகிறோம். 3 ஷேப்பான இட்லி தட்டை நான் எடுத்து வச்சுருக்கேன். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஷேப்பு, மினி இட்லி சைஸு, இந்த மாதிரி ஹார்டின் ஷேப்பு. இந்த மினி இட்லி சைஸ் கூட இந்த குட்டி பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். இப்போ நான் கீ அப்ளை பண்ணிக்கிறேன் எல்லாத்துலேயுமே. ஸோ இப்போ நம்ம அதை ஊற்றுறதுக்குள்ளே இப்போ நம்ம வந்து ஒரு கேலண்டர் டிப்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். அந்த வாழைத்தண்டு வந்து சுட்டு அதோடய சாம்பலை வந்து தேங்காய் எண்ணெயில் வந்து கலந்து தடவினா இந்த தீப்புண்கள்லாம் நம்மளுக்கு ஏற்படும் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து குணமாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் துளசி சாறு கல்கண்டு சேர்த்து சாப்பிட்டு வந்தால் வாமிட்டிங், அதாவது வாந்தி வந்து நிற்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து உங்களுக்கு அந்த மாதிரியாவது ஏதாவது வாமிட்டிங் சென்சேஷனில் இருந்தால் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்லேயே வந்து நார்மலாக இந்த மேகி இந்த மாதிரியான டிஷ்ஷஸ் அப்படின்னு கொடுக்கறத விட நார்மலாக இட்லி தோசைன்ட்டு கொடுக்கறது கூட இந்த மாதிரின்னா பசங்களுக்கும் பார்க்க இது புதுசாக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. அப்படியே வந்து சாப்பிட மாட்டாங்க, கஞ்சி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இன்னுமே பசங்களுக்கு கொடுக்கும்போது இன்னும் கூட கொஞ்சம் நல்லா வெல்லம் போட்டு ஆட் பண்ணி கொடுக்கலாம். இன்னும் ஸ்வீட்டாக இருக்குன்றதுக்காக சர்க்கரை யூஸ் பண்ணாதீங்க, வெல்லம் ஆட் பண்ணி இன்னும் கரைச்சி கொடுத்தீங்கன்னா இன்னுமே வந்து பசங்க ஸ்வீட்டாக இருக்குது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுன்ற மாதிரி சாப்பிட்ருவாங்க. நான் எல்லாத்து மேலேயும் ஒரு முந்திரி வைக்கிறேன். அப்போ தான் வந்து பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது பசங்கன்னு இல்லை, பெரியவங்க கூட நம்ம வந்து இப்படியே சாப்பிட்லாம். இப்படியே சாப்பிட்டா வந்து கொஞ்சம் ஸ்வீட் லைட்டாக கம்மியாக இருக்குது, நான் சாப்பிட்டு பார்க்கும்போது இருந்தது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து அப்படியே கூட வந்து சாப்பிடலாம். பெரியவங்க சாப்பிடும் போது குட்டி பசங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக வந்து எதிர்பார்த்தாங்கன்னா நீங்கள் வந்து இதை செஞ்சு கொடுங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இட்லி முன்னாள் வந்து விசில் வந்துருச்சு. நான் இதை இறக்க போகிறேன். கொஞ்சம் ஆறின உடனே நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட போகிறோம். மறக்காமல் இது நான் இதுக்கு முன்னாடியே வந்து சத்து மாவில் வந்து 2 டிஷ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து சத்து மாவு தோசை பண்ணியிருக்கேன், சத்து மாவு பணியாரம் ஒன்று பண்ணியிருக்கேன். அதோட வந்து லிங்க்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கண்டிப்பாக சென்ட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சு. நார்மலாக இட்லி வர மாதிரியே வந்துருச்சு. அந்த இட்லி பாத்திரத்துலேயும் வந்து ஒட்டில் நார்மலாக நம்ம இட்லி எப்படி சுடுவோமோ அந்த ஷேப்புக்கு வந்து நல்லாவே வந்துருச்சு. இந்த ஆர்டின் ஷேப் கூட நல்லாவே வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து நல்லா சாஃப்டாகவும் வந்திருந்தது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பின்னாடி பார்க்கும்போதும் கூட வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது. இது ஒரு சாஃப்டாகவும் வந்திருந்தது. மினி இட்லி கூட பாருங்கள் நல்லாவே வந்திருந்தது. மினி இட்லிலாம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக வந்து மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய ஹெல்த்தியான டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் மோனிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப்